ஹாய் விவோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. எத்தனை எண்ணிக்கையில் தெரியுமா? வரலாற்று சாதனை படித்த முதலமைச்சர் ஸ்டாலின். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கடந்த பிப்ரவரி 27 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தல் வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள் முன்னிலை வகித்து வருகின்றார். அதிமுக வேட்பாளர் கே.எஸ். சென்னரசு அவர்கள் 2 இடத்தில் இருந்து வருகின்றார். 3 இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா அவர்கள் உள்ளார். ஆனால் அதிமுக வேட்பாளருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் குறைந்த அளவுதான் வாக்கு வித்தியாசம் உள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் கடந்த ஜனவரி 4 அன்று உடல்நலக் குறைவால் காலமானார். இதனையடுத்து பிப்ரவரி 27 இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் திமுக கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியை போட்டியிட அறிவிக்கப்பட்டது. அதே போல காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேராவின் தந்தை e.v.k.s. இளங்கோவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதே போல அதிமுக சார்பில் தென்னரசும் மேனக நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகவும் ஆனந்த் தேமுதிக வேட்பாளராகவும் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர். அவருடன் மொத்தம் 76 வேட்பாளர்கள் கொண்ட இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இவர்கள் அனைவரும் வித்தியாசமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தனர். தீவிர தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்து கடந்த பிப்ரவரி 27 வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றது. இந்த வாக்குப்பதிவில் திமுக கூட்டணி வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகின்றார். எதிர்கட்சி அதிமுக டெபாசிட் இழந்தது உறுதியாகிவிட்டது. ஓகே விவோஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.